அதாகப்பட்டது மகாஜனங்களே, இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்ன ஒரு அதிர்ச்சியான செய்தி. நேற்று போட்ட நம்ம மசாலோட வீடியோவை டெலீட் பண்ணி வச்சுருக்கானுங்க. நானே என்னைக்கு இல்லாத அதிசயமாக நேற்று தான் ஒரு நல்ல வீடியோ போட்டேன். அதை பார்த்து நிறைய பேர் கூட நம்மளை பாராட்டித்தாங்க. ஆ சூப்பராக பேசுகிறாம்பா, ஆ சூப்பர் எடிட்டிங்ப்பா, 10 நிமிஷம் போனதே தெரிலப்பா, அப்படிப்பா எப்படிப்பான்னு சொல்லி வாழ்த்திலாம் வேற வச்சிருந்தாங்க. அந்த சந்தோஷத்தோட நைட்டு போய் அப்படியே சந்தோஷமாக படுத்தேன். கனவுல கூட மசாலோட வீடியோ தான் ஓடிச்சு. தூங்கி எழுந்திரிச்சு காலைல ஏஞ்சி மெசேஜ் எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வரிசையாக மெசேஜ் வந்துருக்குது. ப்ரோ, நேற்று நீங்கள் போட்ட வீடியோ காணாம ப்ரோ, மசாலோடைய காணாம ப்ரோ, அப்புறமேட்டு பார்க்கலாம்னு வச்சுருந்தேன், வீடியோவே காணான்டாங்க. அதோட அலறி முடிச்சு வேகமாக ஃபோனை எடுத்து பார்த்தா நிஜமாவே வீடியோவை காணா. ஒரு புக்கிங் காணா. அதோட நேராக கோபமாக போய் நம்ம யூடியூப் மாமா கிட்ட போயிட்டு, என்ன மாமா வீடியோவை காணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவன் கேஷுவலா, ஆமாம் வீடியோவை தூக்கிட்டேன். நேற்று நீங்கள் ஒலிம்பிக்கை பற்றி பேசியிருந்தீங்கல்ல, அதில் ஒலிம்பிக் காட்சியெல்லாம் காட்டிட்டீங்க. இது அந்த ஒலிம்பிக் கடை கூட நடத்தக்கூடிய அந்த கடைக்காரனுக்கு பிடிக்கல, அதனால அந்த வீடியோ தூக்கிட்டோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேஷுவலாக சொல்கிறான். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன், நான் கீழ்த்தரமாக என்ன பண்ணேன் சொல்லுங்க. என்ன ரோட்டில் இஸ்து போட்டாடி. ஏற்கனவே போன வருஷம் இப்படி தான் மணிப்பூரை பற்றி பேசினதுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜே தூக்கிட்டாங்க. அவன் கூட ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி சொல்லி 365 நாள் ஃபைன் போட்டு 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் மீட்டு கொடுத்தான். இன்றைக்கி பார்த்தா ஒலிம்பிக் காட்சியை காட்டிட்டு சொல்லி இவன் வீடியோவை தூக்குறான். ஆனால் ஒன்று, இப்போ யூடியூப்பில் இந்த சம்பவம் ஆச்சு, யூடியூப்காரன் கூட போய் பேசும்போது ஆமாம் ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ வீடியோ தூக்கிட்டோம் ப்ரோன்னு ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறான். இந்த ஃபேஸ்புக்காரன் பாருங்க, மட்ட கோளாறு உறவன், 1 வருஷமாக பதிலே சொல்லாமல் நம்ம அலைய விட்டான். மரியாதை தெரியாத போய தெரியாது. இல்லை நம்ம வந்து ஒரு ஆபாச காட்சியை காட்டினா கூட பரவாயில்ல, இல்லை ரத்தம் தெரிக்கக்கூடிய வன்முறை காட்சிகளை காட்டினா கூட பரவாயில்ல, எதையுமே காட்டலை. போன வருஷம் மணிப்பூரை பற்றி பேசும்போதும் அந்த ஆபாச காட்சி எதுவும் காட்டலை. இப்பவும் எதுவும் காட்டலையான்னு சொல்லி கேட்டால், இல்லை நீங்கள் வந்து 10 செகண்டுக்கு ஒரு ஒலிம்பிக் காட்டிய காட்டிருக்க 10 செகண்ட் காட்டிட்டீங்கன்றான். இதில் ஏதாவது தப்பு இருக்குதா ப்ரோ? நான் தப்பு பண்ணியிருந்தா நான் ஒத்துப்பேன், நான் தப்பு பண்ணியிருந்தா நான் சொல்கிறேன். நீ ரோட்டில் கூப்பிட்டு கேளு, தம்பி பதில் சொல்கிறேன். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஒரு மசாலோட வீடியோ போகிறேன்னு அவ்வளோ சுலபமாக நினச்சிருக்கீங்களா? காலையில் ஏஞ்சி கண்டென்ட் ரெடி பண்ணி இந்த வீடியோ தான் முடிவு பண்ணி அதுக்கான நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த நியூஸ் உண்மையாக போயான்னு செக் பண்ணி அதை வந்து கேமரா முன்னாடி இருந்து வார்த்தை மாறாமல் டெலிவரி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் எடிட் பண்ணலான்னு சொல்லி கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்காரும் போது, என்னடா இவ்வளோ நேரம் எடிட் பண்ணுற அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து நிற்பான். அதை இந்த காதில் வாங்கி இந்த காதிலேருந்து தூக்கி போட்டுட்டு வேட் பை வேட் மீமை தேடி மீம்ஸ் எல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து மீம்ஸை பண்ணி தன்மையில் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு உட்காந்தா நெட்டு சுத்தம். அதையும் பொறுமையாக உட்காந்து வீடியோ ஒரு வழியாக பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம், வீடியோ சூப்பர் ப்ரோ, வீடியோ அப்படி ப்ரோ, என்ன ப்ரோ சரியாக வீடியோ போட மாட்டேங்கன்னுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இவன் திமுக கிட்ட பணம் வாங்குறான், திமுக பைக்குழி பாகிஸ்தான் கைக்குழின்னு சொல்லி வண்டா வண்டியாக கேட்பானுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாக்கு தள்ளி வந்து உக்காந்தா இவன் நோவமாக வந்து நீ 10 செகண்டு ஒலிம்பிக் காட்சியை காட்டிட்டுன்னு சொல்லி அந்த 10 நிமிஷம் வீடியோவே டெலிட் பண்ணி விடுறான். இதெல்லாம் பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? மென்டல் டார்ச்சர்ல நீ எதுனா எசுக்க புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காஞ்சிடலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஆனா யோ யூடியூபே, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையெல்லாம் நடுங்கயா எனக்கு? அந்த கை நடுக்கத்தோட சொல்கிறேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நான் வெறும் வயிற்றோட சொல்கிறேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனால் யோ யூடியூப் மாமா, நீ சாதாரண ஆளே இல்லை. எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்பாங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறீங்களே இந்த யூடியூப் மாமா எப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து விசாரிப்பாங்க. அப்போ நான் உனைய புகழ்ந்துதான் பேசி வச்சுருந்தேன். இந்த ஃபேஸ்புக்காரன் கூட கொஞ்சம் மண்டக்கோளாறு உள்ளவன், ஆனால் யூடியூப்காரன் அப்படி கிடையாது, நல்ல டிசிப்ளின்ஸான ஆள் அப்படின்னு சொல்லி உன்னை பார்க்குற இடத்துலாம் புகழ்ந்து பேசியிருந்தேன். ஆனால் நீ வாங்க வேண்டிய சங்கிகள்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு இப்படி என் முதுகுலையே குத்திட்டல்ல. ஆனால் அதில் ஒன்று நல்லா கவனிச்சிங்களா, இவ்வளோ கலைப்படத்துலேயும் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், வீடியோ தூக்கினது என்னடா காரணம் கேட்டால் சுற்றி ஊற்றி தேடிட்டு ஒலிம்பிக் காட்சியை 10 செகண்ட் காட்டிட்டீங்க அப்படின்றான். அப்போது உனக்கு காரணம் சொல்கிறதுக்கு இந்த 10 செகண்ட் தான் கிடச்சிச்சு இல்லை? சரி ஒன்று செய்கிறேன், அதே வீடியோவை உன் சட்டத்துக்கு உட்பட்டே இப்போ காட்டுறேன். இப்போ இத்தனை வாட்டி காட்டுனேன், இப்போ தூக்கு பார்க்கலாம். ஆனா யூடியூப் அம்மா நீ தொடக்கூடாத இதில் கை வச்சிட்ட. இப்போ சொல்றேன் ஒழுங்கா இருந்துக்கோண்ணா, கொஞ்சம் ஓவரத்தான் போறப்போ. சரி போவா, என்ன பண்றது? அதனால நண்பர்களே,
இப்போ அந்த வீடியோ ஒரு வழியாக மீட் எடுத்து அதை அவன் சட்டத்துக்கு உட்பட்டு ரீ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் காட்ட போகிறேன். நீங்களே பார்த்து அதில் ஏதாவது தப்பு இருக்கா, தவறான வார்த்தைகள் இருக்கான்னு சொல்லி ஒரு நியாயமான தீர்ப்பை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட எக்ஸ் லவர்கள் இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ராசன் பாட ஆரம்பிச்சிட்டாரு, இனிமே குழந்தை அழுகி நிறுத்திடும். இந்துவும் முஸ்லிம்களும் எதிரிகள், இந்தியா பாகிஸ்தான் வந்து அதை விட பெரிய எதிரிகள் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருந்த சங்கிகளுக்கு இன்னைக்கு வந்து அடிவயிறு சும்மா கப்ப 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 கப்பன்னு எரியுதான். ஏன் அப்படின்னா, ரெண்டு நாட்டு வீரர்களும் அந்த ரெண்டு பேரோட தாய்மார்களும் சங்கிகளோட ஒட்டுமொத்த அரசியலே வந்து இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. அதோட தான் வைத்தறிச்சல் தாங்க முடியாம நம்ம சங்கி நண்பர்கள் கடந்து துடியா துடிக்கிறாங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேனை 12 நம்பர்ல வை. பாரிஸ் ஒலிம்பிக்ல வினேஷ் போகத்து தங்கம் வாங்கிடுவாங்கன்னு சொல்லி நாடே ஒட்டுமொத்தமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வினேஷ் போகத்து கொஞ்ச நாள் முன்னாடியே நான் விளையாடும் போது ஏதாவது சதி செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி சதி செய்யப்பட்டு ஃபைனல் மேட்ச் வரைக்கும் வந்து ஒரு 100 கிராம் எடை கூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டாங்க. வினேஷ் போகத்து குவார்டர் ஃபைனலில் ஜெயிக்கும் போது நம்ம படாஜி வாழ்த்து சொல்லலை. வேர்ல்டு சாம்பியனே செமிஃபைனலில் ஜெயிக்கும் போது கூட எதுவுமே வாழ்த்து சொல்லாத நம்ம படாஜி அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படும் போது மட்டும் நேக்கா வந்து ஆறுதல் சொல்றாராம். எனக்கு மனசே கேக்கல. சரி, வினேஷ் போகத் தான் கோல்டு மெடல் வாங்க முடியலனாலும் நம்ம நீரஜ் சோப்ரா எப்படியாவது கோல்டு மெடல் வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்தோம். ஈட்டி எறிகிற போட்டியில 84 மீட்டர் டார்கெட்டு. ஆனா நம்ம நீரஜ் சோப்ரா 89.34 மீட்டர் எரிஞ்சு பயங்கர ஒரு அபாரம் காட்டினாரு. ஆனா அடுத்து வந்த பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 92.97 மீட்டர் எரிஞ்சிட்டாரு. மொத்தத்தில் நதீம் முதல் இடம் பிடிச்சி தங்கப்பதக்கமோ, நீரஜ் 2வது இடம் பிடிச்சி வெள்ளி பதக்கமோ அங்கே வாங்கியிருக்காங்க. இப்போ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த மேட்ச்சில் வந்து இந்தியா பாகிஸ்தான் மோதுறாங்க. ஆஹா, இதை வச்சு ஒரு வெறுப்பு அரசியல் செஞ்சிடலாம், இதை வச்சே ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தலை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சங்கிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக அந்த மேட்சை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். ஆனா சங்கிகள் எதிர்பார்த்தது எதுவுமே அங்க நடக்கல. ஏன்னா நீரஜும் நதீமும் களத்துலதான் போட்டியாளர்கள், யதார்த்தத்துல வந்து நல்ல நண்பர்கள். நீரஜோட மூவை பார்த்துதான் நான் பல தலைமுறைகளை நானே வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நதீம் சொல்றாரு. நீரஜும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நதீமை கிட்ட வர சொல்லி இந்திய கொடியாலே அன்பா அவரை போத்தி அவருக்கு அவ்வளவு அழகா ஒரு வாழ்த்து சொன்னாரு. எரிச்ச தாங்க முடியலடி, பேனை 12 நம்பர்ல வை. சரி, இந்த மேட்சை வச்சுதான் அரசியல் செய்ய முடியல. ஆனா ஹரியானால போய் எப்படியாவது கொளுத்தி போடலான்னு சொல்லி காத்திருந்தாங்க சில சங்கிகள். ஏன்னா ஹரியானால தான் சமீபத்துல நூகுல ராமநவமி கலவரம் நடந்துச்சு. அதனால இதுதான் நமக்கு சரியான ஊரு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த எண்ணத்தையும் அந்த தாய்மார்கள் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து நதீம் ஜெயிஷத கொண்டாடினாங்க. அப்போ அந்த வெற்றியை பற்றி நதீம் அம்மா கிட்ட கேட்டாங்க. ஆனால் அந்த அம்மா நீரஜுக்கு வாழ்த்து சொன்னாங்க. நீரஜே என் பிள்ளை தான், வெற்றி தோல்வின்றது விளையாட்டோட ஒரு பகுதி தான், அதனால் நீரஜுக்கு வந்து அல்லாஹ் அருள் புரிவான், இந்தியா பிளேயர் நீரஜுக்காக நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாகிஸ்தான் அம்மா மனசார வாழ்த்துனாங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேனை 12 நம்பர்ல வை. தாய்மைக்கு என்ன நாட்டு எல்லையா இருக்கு? பதிலுக்கு நீரஜோட அம்மா சரோஜ் தேவி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நதீமோ என் பிள்ளை மாதிரி தான், அந்த பிள்ளையை நான் வாழ்த்துறேன், அவர் இன்னமும் நிறையா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான் வீரருக்கு இந்திய தாய் வாழ்த்து சொன்னாங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேனை 12 நம்பர்ல வை. மொத்தத்தில் மதத்தை வச்சோம் நாட்டை வச்சோம் வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய இந்த ரெண்டு நாட்டு சங்கிகளுக்கும் இந்த சம்பவம் வந்து ஒரு சரியான சமட்டி அடியை கொடுத்துருக்குது. ஒரு தாயோட பாசம் போரே நிறுத்தம், இந்த சங்கிகளோட வன்மெல்லாம் ஏமாத்திரம். அடுத்த மேட்ருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒன்ன கேட்டுக்கிறேன். எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போறேன்னு சொல்லி வடை சுட்ட நம்ம படாஜி, ஆமக்கறி சாப்பிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ட எங்க அண்ணன் செந்தமிழன், வாட்ச் பில்லு காட்டுறேன்னு வாயில வந்தாலும் அடிச்சு விட்ட ஆ மலை, இவங்க 3 பேருக்கும் பொய் சொல்ற போட்டி வச்சா
அதுல யாரு தங்க பதக்கம் வாங்குவாங்க, யாரு வெள்ளி பதக்கம் வாங்குவாங்க, யாரு வெண்கல பதக்கம் வாங்குவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. மூணும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. அடுத்து பீகார்ல ஒரு அதிர்ச்சி சம்பவம். ரோடே இல்லாத விவசாய நிலத்துல 3 கோடிக்கு பாலம் கட்டி இருக்காங்க. ரோடே இல்லாத விவசாய நிலத்துல 3 கோடிக்கு பாலம் கட்டி இருக்காங்க. பீகார்ல பாலம் சம்பந்தமான செய்திங்கிறது ஒரு டெய்லி செய்தியாகவே ஆகிப்போச்சு. நேற்று ஒரு பாலம் இடிஞ்சு விழுது, முதல் நேற்று ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு பாலம் அப்படின்னு சொல்லி இந்த 4 வாரத்துல 15 பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து அங்க பாலம் இடிஞ்சு விழுகிற கதையை கேட்கும் போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. எங்க ஊர்ல இருந்து படாஜி ஒருத்தர் அமெரிக்கா பக்கம் போறாரு. அங்க ட்ரம்ப் மாமான்னு ஒருத்தர் இருந்தாரு. அங்க போய் வெள்ள மாளிகை அவரோட வீட்டெல்லாம் பார்த்தோன்னா, மச்சான் கித்தனா படாவா இருக்குது, இதெல்லாம் எப்படி மச்சான் கட்டினா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுருக்கிறாரு. அதுக்கு அவரு நேரம் இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய், அதோ தூரத்துல தெரியுதா ஒரு பிரிட்ஜு, ஆமா சரியான பிரிட்ஜா இருக்கு, இந்த பிரிட்ஜை கட்டும் போது அதுலேருந்து அடித்த கமிஷனில் தான் இவ்வளோ பெரிய மாளிகை கட்டியிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ பதிலுக்கு அவர் கேட்டார், ஆமாம் உங்கள் ஊரில் இப்போலாம் பெரிய பெரிய அரண்மனை வரை கட்டுறீங்களே, 3000 கோடி 4000 கோடிக்கெலாம் வீடு கட்டுறீங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அங்கேருந்தே கட்டுறாரு, அதோ தெரியுது பார்த்தியா ஒரு பாலம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. பாலமா அங்கே எதுவுமே இல்லையா மச்சா அப்படின்ட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், அங்கே ஒரு பாலம் கட்டுறேன்னு சொல்லி முழு காதையும் அடிச்சுதா இந்த பங்களாவே நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு இவர் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. நானே விசித்திரமான ஆள், அந்த லட்சணத்துல அடுத்த கட்டமா ரோடே இல்லாத ஒரு விவசாய நிலத்துல 3 கோடிக்கு பாலம் கட்டியிருக்காங்க. இதை வந்து நம்ம தப்பாலாம் எடுத்துக்கூடாது, இது ஒரு தொலைநோக்கு பார்வை. முதல்ல பாலம் கட்டுவாங்க, அப்புறம் ரோடு போடுவாங்க, அப்புறம் ஊரை உருவாக்கி அங்க வீடு கட்டுவாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி அதை வச்சு அவங்க குழந்தைலாம் பெற்றதுக்கு அப்புறம், அந்த குழந்தைங்கலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு பைக்கில் கார்ல போகும்போது ஒரு பாலம் தேவைப்படும் பாருங்க. அதுதான் எங்க நிதிஷி இப்பவே பாலம் கட்டி வச்சிருக்கிறாரு. எப்படி இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இப்படி 4 வாரத்துல 15 பாலம் உடையுது, அங்க ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட இல்லை. நிதிஷ்குமார் வருஷம் ஒரு கூட்டணிக்கு மாறி மாறி தன்னோட ஆட்சியை மட்டுமே குறியா இருக்காரு. அவருக்கும் அங்க தொடர்ந்து ஓட்டு போட்டு அபார அளவில் வெற்றி பெற வைக்கிறாங்க. ஆமா இந்த வடகனலுக்கு இதே தானே வேலை. 100 கோடி செலவு பண்ணி கட்டின 4 நாடாளுமன்றம், குஜராத் ஏர்போர்ட்டு, ராமர் கோவில்லாம் ஒரு சின்ன மலைக்கே ஒழு ஒழுன்னு ஒழுகுது. இதை பார்த்து கூட திரும்ப திரும்ப தாமரைக்கே ஓட்டு போடுறானுங்க. இதுல பீகார்லாம் ஏமாத்துறோம். காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்களா, உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார் வந்தாலும் முடியாது. பங்களாதேஷ்ல நடந்த மக்கள் புரட்சி, அதனால பிரதமர் ஹசீனா வந்து நாட்டை விட்டு ஓடி போனதுன்னு சொல்லி அங்க ஒரே பிரச்சனை. அந்த பிரச்சனைலாம் இப்போ தான் கொஞ்சம் அடங்கி அங்கே வந்து ஒரு இடைக்கால ஆட்சி ஒன்று அமைஞ்சிருக்கு. முகமது யூனுஸ் அவர் வந்து இடைக்கால பிரதமராக பதவியேற்றிருக்காரு. இப்போ அது இல்லை மேட்ரு, வேற என்ன வார்க்கும் எனக்கு தான் தெரியும். அதாவது ஹசீனாவை ஒரு இரும்பு பெண்மணியாக பார்த்த அந்த நாட்டு மக்களே விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு நிலமை வந்துடுச்சு, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க. ஹசீனாவுடைய சர்வாதிகார போக்கு ஊழல் நிறைஞ்சு போச்சு, மக்களுக்கான ஆட்சி செய்யாம ஒரு குறிப்பிட்ட குழுவுக்காக ஆட்சி செஞ்சாங்க இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்கள் அங்கே பேசப்பட்டுச்சு. ஆனால் இதில் சில ஆன்டி இந்தியன் பசங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், இதுக்கு எங்க ஊர் ஜி தான் காரணம்னு சொல்றாங்கப்பா, அந்த படுபாவி பசங்க இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஜி வந்து விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சு விஜயகாந்த் கையை பிடிச்சாரு, அதோட விஜயகாந்தால் பேச முடியாம போய் விஜயகாந்த் அரசியலே முடிஞ்சு போச்சு, சசிகலா தலையில் போய் கையை வச்சாரு, அடுத்த மாதமே சசிகலா ஜெயிலுக்கு போய் 4 வருஷம் ஜெயிலில் அவங்க அரசியல் வாழ்க்கையோ காணாமல் போச்சு, நெக்ஸ்ட்டு ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி கையை பிடிச்சாரு, அதுக்கப்புறம் ரெட்டையெல்லாம் 4 பிஞ்சு சுக்குநூறாக போச்சு, தன்னுடைய புனித கையால் பாலம் திறந்து வச்சாரு, பாலம் பண்ணாரு, நாடாளுமன்றத்தை திறந்து வச்சாரு, நாடாளுமன்றம் அவங்க தம்மாத்தண்டு மலைக்கு ஒழுகுது, இங்கேருந்து இங்கிலாந்து போய் ரிஷி சுனக்கு கையை பிடிச்சாரு, ரிஷி சுனக்கு பாவம் வரலாறு காணாத தோல்வி. அந்த வரிசையில் ஹசீனாவுக்கும் கையை கொடுத்தாரு, ஹசீனாவோட நிலைமை ஐயோ பாவன ஆகி போச்சு. இன்னும் அந்த சுவர் எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ. ஆனாடே ஒரு நல்ல மனுஷனை இப்படி கலாய்க்கிறதுலாம் நியாயமே இல்லடா. இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஓய்வே இல்லாம ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குறாரு, அவரை போய் கலாய்க்கிறீங்களே, நீங்களாம் நல்லாவே இருப்பீங்களா, நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம்.
சரி, இந்த மாசம் லாஸ்ட்ல நம்ம ஜி எங்க போறாரு? ஓ, உக்ரைன் போறாரா? அப்ப உக்ரைனோட நிலைமை ஓகே. இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. பேட்டை பராக்.